உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி நீ யோசிக்காதே. உன் வளர்ச்சி மட்டுமே உனது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கி மட்டுமே நீ தொடர்ந்து பயணம் செய்தபடி இருக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய நான் உனக்கு பக்கத்துணையாயிருப்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று முதலில் அறிந்து கொள். அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள். அதுபடி நீயும் அவர்களுக்கு ஏற்றவாறு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் உன்னை சுற்றியுள்ள எல்லோரும் உன்னை போலவே நேர்மையானவராகவும் அன்புள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கக்கூடாது. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ வருத்தப்படக்கூடாது. அனைத்திற்குமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. கஷ்ட நிலைமை வெகு விரைவில் மாறும். அதை நான் மாற்றுவேன். ஆகவே அஞ்சாதே. எதற்கும் எப்போதும் பயப்படாதே. என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் என்றென்றும் உனக்கு உண்டு என்பதை நீ புரிந்து கொள். எனவே எந்தவித கவலையும் உன் மனதில் நீ கொள்ளாமல் உன் இலட்சியத்தை நோக்கி அந்த நேர்வழி பாதையில் சென்றபடி இரு. எல்லா வகையிலும் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு வேண்டியதை கொடுப்பேன். சிறப்போடு வாழ வைப்பேன். இது உறுதி. எனவே சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.